தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் தமிழ் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்து கொண்டாடப்படும் பண்டிகையாகும். விழாக்களையும் கொண்டாட்டங்களையும் அர்த்தமுள்ளதாக உருவாக்கி வைத்த நமது முன்னோர்கள் மிகச்சிறந்த கிருமி நாசினியான மஞ்சளை உணவில் சேர்த்ததோடு விழா மற்றும் கொண்டாட்டங்களில் மங்கள பொருளாக மஞ்சளை பயன்படுத்த செய்தனர். இதன் மூலம் கூட்டம் சேரும் இடங்களில் நோய் தொற்றை தடுக்கும் மருத்துவ முறை கையாளப்பட்டது. திருவிழா காலத்தின் இறுதி நாளில் தீர்த்தவாரி நிகழ்வின் போது மஞ்சள் தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் ஊற்றி மகிழ்வதும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விழாவாகவே நடத்தப்பட்டது. இதனால்தான் இயற்கையை போற்றுவது, கால்நடைகளை கொண்டாடுவது, விவசாயத்தை வணங்குவது, கலாச்சாரத்தை பின்பற்றுவது உள்ளிட்ட அம்சங்களுடன் நடத்தப்படும் பொங்கல் விழாவில் மஞ்சள் கொத்துகள் பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. பொங்கல் பானையில் பசுமையான இலைகளுடன் கூடிய மஞ்சளை சுற்றி அழகுபடுத்துவதன் மூலம் நோய் நொடியற்ற வாழ்வை தொடங்குகிறோம் என்ற நமது கலாச்சார மரபு வெளிப்படுத்தப்படுகிறது. பொங்கல் விழாவுக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் கரம்பக்குடி பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் கொத்துக்கள் செழித்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராகி வருகின்றன. கரம்பக்குடி, மழையூர், கெண்டையன்பட்டி, அதிரான் விடுதி, மீனம்பட்டி, தட்டாவூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் செடிகளை பார்வையிட்டு வெளியூர் வியாபாரிகள் முன்பணம் கொடுத்து செல்கின்றனர். இது குறித்து மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். மாவட்டம் கரம்பூர் ஒன்றியம் மலையூர் பகுதியை சேர்ந்த விவசாயியாக இருக்கும் நாங்கள் வருடம் வருடம் மஞ்சள் குத்து சாகுபடி செய்து வருகிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த மஞ்சள் குத்தில் வந்து வாழ்வாதாரம் இல்லை. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நேரடியாக விவசாயியிடம் மஞ்சள் குத்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு மஞ்சள் குத்தும் பொங்கல் சிறப்பு பரிசில் சேர்த்து கொண்டு கொள்முதல் செய்தால் எங்களோட வாழ்வாதாரம் உயரும். இது கடந்த வருடம் இந்த மஞ்சள் எங்களோட விவசாய மஞ்சள் குத்தில் போதிய வருமானம் இல்லை. இந்த ஆண்டும் நாங்கள் வந்து மஞ்சள் குத்து வந்து சாகுபடி வருட வருடம் வருமானம் இல்லாட்டினாலும் எங்களோட வாழ்வாதாரம் வந்து இதை நம்பி தான் இருக்கோம். இதை வந்து வந்து மஞ்சள் குத்து நேரடியாக அரசு கொள்முதல் செய்து விவசாயியிடம் வந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொங்கல் வருமானத்துக்கு தான் இல்லாமல்தான் இதை போட்டு செலவு பண்ணுறோம். இது சும்மா அந்த பொங்கலுக்கு விற்கிற காசு செலவு பண்ணுவோம். அவ்வளவு தான் நாங்கள் இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாக்கி நாங்கள் என்ன செய்யணும்? அதுவும் தண்ணி இல்லாமல் ஓய்வு தண்ணி முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், அந்த மாதிரி போ, அதான் பொங்கலுக்கு கொடுக்கலாம், பொங்கலுக்கு தான் கொடுக்குறோம். கொடுத்துக்கிட்டு அதை செலவு பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறோம் நாங்கள்? வேறு ஒன்றும் நாங்கள் இது ஒன்றும் செய்கிறது இல்லை. எங்கள்கிட்ட கவர்மெண்ட்டில் வாங்கி பொங்கல் பரிசாக கொடுக்கட்டும். மாட்டோம் சந்திரவட்ட தாலுகா துவார் பஞ்சாயத்து கெண்டைமட்டி கிராமத்தில் இந்த நாங்கள் இந்த மஞ்சள் குத்து எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தைப்பொங்கலுக்காக நாங்கள் இந்த பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மஞ்சள் குத்து. ஆனால் வந்து பூர்வீகமான உள்ளவங்களுக்கு தெரியும், இப்போ உள்ள சங்கதிகளுக்கு இந்த மஞ்சள் குத்தோட அருமை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து பொங்கல் பரிசாக வந்து சொசைட்டியில் கொடுக்குற கரும்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த இதையும் மஞ்சள் குத்தையும் வந்து எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இது பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி பண்ணணும். இந்த விவசாயிகளுக்கு எங்களுக்கு போதியமான வருமானம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மஞ்சள் குத்தில். இன்னும் கூடுதலாக இது பண்ணணும்னா அரசாங்கம் கையில் எடுத்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் எங்களுக்கு. இதை நேரடியாக கவர்மெண்ட் எடுக்கணும். பொங்கல் விழாவுக்கான மஞ்சளை மட்டுமே சாகுபடி செய்து வரும் இந்த விவசாயிகள் ஆறு மாத உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை என்ற போதும் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பணியாக நினைத்து மஞ்சள் விவசாயத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நிலையற்ற சந்தை விலை, இடைத்தரகர்கள், வியாபாரிகளின் சுயநல போக்கு போன்ற காரணங்களால் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை உள்ளது. எனவே பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்புடன் மஞ்சள் கொத்துகளையும் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால் உரிய விலை கிடைப்பதுடன் விவசாயிகள் ஆர்வத்துடன் மஞ்சள் சாகுபடி செய்வார்கள் என்பது ஒட்டுமொத்த மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.